அப்போ நீதிபதிகளுக்கும் அவங்கள சேர்க்காம நம்ம ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறோமே இந்த ஆர்டர் வந்து அல்ல அப்படின்னு ஆயிடுமே அப்படிங்கிற முன்னறிவுக்கும் முன்னறிவும் சிந்தனையும் இல்லாத ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு எடுத்துகிட்டு போன உடனே ஏயா பார்ட்டியே சேர்க்காமலே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அவன் மேலே கண்டம் எடுக்க நீ எவ்வளோ கேவலமாக இல்லையாது முடிஞ்சு போச்சுங்கிறது சாதாரண மக்கள் சிந்திக்கிறது இப்போ எங்களை மாதிரி அலுவலுக்கெலாம் இந்த ஜட்ஜுளுக்கு

வீடியோலாம் மா மாடிஃபை பண்ணி இங்கேயோ மாடிஃபை பண்ணி தான் கொடுத்தாங்க ஓட்டில் அப்போது எங்கேயோ பல செய்திகள் வந்து யாராலேயோ இது தூண்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிந்து இலங்கை தமிழர்களுக்காக ஆதரவு சொல்லி போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது யாரால் நடத்தப்படுகிறது யார் வந்து ஃபோர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி எடுத்து இதை தகர்த்தாதான் இந்தியாவில் தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான ஒருத்தர் பேசலைங்கிறது சொல்ல முடியும் இல்லைனா அன்னை வரலுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதான் உலக அளவில் பார்த்துக்கிட்டு இருந்த செய்தி அது இல்லை நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எல்டி சம்மந்தப்படுத்தி சட்டமன்றத்திற்குள்ளார இல்லை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக ஒரு ஒழுங்கை வந்து சீர்கேடு செய்வதற்காக திட்டமிட்ட படுப்பதாக முன்கூட்டியே ஒரு தேதியிட்டு முதலமைச்சருக்கு கடிதம் போனதாக அதன் பேர்ல தான் இந்த சம்பவத்துக்கான தொடக்கம் வந்ததாகவும் ஒரு இடத்துல இதை நான் சொல்லல ஆனால் அதை வரவிடாமல் தடுத்தார்கள் இல்லை அதுதான் நீங்கள் புத்தகத்தில் அதை விவரிக்கிறீங்க அந்த இடம் ரொம்ப விறுவிறுப்பாக வருது ஆமாம் இப்படி ஒரு சூழ்நிலை எங்களை போன்றவர்கள் சுற்றி நின்று இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இப்படி போயிட்டு இருந்துச்சு வழக்கு இவர் ரெக்கமெண்ட்ல பண்ணணும் யார் சிஜே ஆஃப் தமிழ்நாடு ஆர்டர் பாஸ் பண்ணும் பொழுது

வெஹிக்கிள் உடைச்சிட்டா வெஹிக்கிளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது யார் கேட்கறது அப்போ எதையெல்லாம் வழக்கறிஞர்களால் எதிர்பார்க்கப்படவில்லையோ அதுவே தீர்ப்பா அமைஞ்சுது அந்த தீர்ப்புக்கு மேலே ஒரு நீதிமன்றத்தை அமைச்சு விசாரணை நடக்குது அந்த அந்த ரெண்டாவது கட்டம் ரெண்டாவது கட்டம் ஏன்னா நாங்க அட்வகேட் கமிஷனர்ஸ் எல்லாம் நாங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வேண்டிய எவிடென்சஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்தோம் வீடியோலாம் நாங்கள் எடுத்தோம் எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து கண்டெம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க யாருக்கு போலீஸு நீதிமன்றம் வந்து போலீஸுக்கு நோட்டீஸ் கொடுத்துருச்சு கவர்மெண்ட்டுக்கு இல்லை நீங்கள் அதில் தான் சொல்லுவாங்க புத்தகத்தில் எப்படி நீதிபதி நீதிமன்றம் நீதிகள் ஏன் அதை தேடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும் அரசுக்கு தான் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த இடம் சொல்லிட்டு வந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து இப்படி கொடுத்துருக்கணும் இப்படி கேட்டுருக்கணும் கேட்கல அப்படின்னு சொல்றீங்கல்ல அது அந்த இடத்துல என்ன தவறு நடந்தது கிரிமினல் கண்டெம்ட்டா எடுக்காம சிவில் கண்டெம்ட்டா எடுத்தது முதல் தவறு சொல்லியிருக்கீங்க கேட்காததை ஒன்றை கேட்டதாக நீங்க தீர்ப்பு எழுதுறது ரெண்டு மூணாவது சாஃப்ட் அப்ரோச் ஆன் தட் ஒரு குற்றவியல் தொடர்புடைய செய்தியை ஒரு மென்மையா கையாளுவது என்பது ஒரு நீதியை எங்கேயோ தகர்க்கிற மாதிரி நான் விட்டு காயப்படுத்திட்டாங்க திருநாட் செவன் செவன் போடணுமா ஆனா எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா அவங்கவுங்க போய் இண்டிவிஜுவலாக கேஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கா நீதிமன்றத்துக்கு வந்தாங்க இல்ல அதுக்காக நீதிமன்றத்தில் அடி வாங்கினாங்க அது கேக்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு ஆனா நாமளும் நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க அது கொடுத்ததுக்கு நம்ம அப்படி வர்றோம் இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு ரைட்டு இந்த நீதிமன்றத்தில் ஹூ பர்மிட்டட் யூ டு என்டர் இன் டு திஸ் திங் அதான கண்டம்ட்டு இப்போ அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த சமயத்துல அரசு பதில் சொல்லணுமா இல்லையா சொல்லி அவங்க சொல்லலையே ஒரு பதில் சொல்லல அரசு டிஜிபி சொல்லலையே சீஃப் செக்ரட்டரி சொல்லலையா கமிஷனரும் சொல்லலையா கமிஷனரு ஜேசி இவங்கெல்லாம் இதில் பாதிக்கப்படுறவங்க இதில் நேரடி களத்தில் இருந்து செய்தவர்கள் ஏன்னா அவங்கள்ட்ட கால் டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் நாங்களும் கலெக்ட் பண்ணுவோம் அந்த நேரத்தில் ஒன்று நடந்தது நாங்கள் அந்த சம்பவ இடத்துல இல்லை வெளியில் இருந்தோம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது வேற ஒரு டியூட்டியில் இருந்தோம்னு அதுக்கு இன்னொருத்தர் ஒரு அதிகாரி வந்துட்டு இல்லை இல்லை சம்பந்தப்பட்டவர் இந்த அவங்களே இருந்த ஒருத்தர் போட்டு அந்த அப்புறம் அதுக்குள்ள நீங்க வந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க மொதல் ஸ்டெப்பை சொல்லிட்டு இருக்கிறேன் அவரும் அமைதியா தான் இருந்தார் அப்போ யாருங்க அந்த பின்னாடி எல்லாரும் இருந்தோன்னு சொல்றது ஹூ பர்மிட்டெடுன்னு அவர் சொல்லலை அன்னைக்கு சொல்லாத போன உடனே ஒரு அல்டிமேட்டம் கோர்ட்டு கொடுத்துச்சு அல்டிமேட்டம் சொன்னா இறுதி ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து சாயந்தரம் ரெண்டரை மணிக்குள்ள யார் உங்களை உள்ள வர சொல்லி அனுமதித்தது அப்படின்னு நீங்க சொல்லணும்னா நாங்களே டிசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரி மாடரை பாஸ் பண்ணிட்டு இறங்கிட்டாங்க டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி வந்து உட்காந்து அடுத்த நாள் நடக்குது அன்னைக்கு அன்னைக்கு இது நடந்தது அடுத்த நாள் நடக்குது முத நாள் அவங்க இது செகண்ட் பெஞ்சு ரெண்டு பேர் இருக்கிற பெஞ்ச் இது டிவிஷன் பெஞ்ச் நடக்குது இந்த டிவிஷன் பெஞ்சில் தான் இவங்க கேள்வி கேட்கறாங்க

ஹேவிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த அஃபென்ஸு யூ ஆர் கன்சீலிங் த ட்ரூத் பிஃபோர் த கோர்ட் கண்டெம் எடுத்திருக்கலாம்ல எடுக்கலையே ஏயா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலைன்னா இவங்களும் அதை சாப்பிட்டு கார்னராக பார்த்தாங்கிறது அப்புறம் தான் புரியும் எங்களுக்கு ஓஹோ அண்ணன் ஒவ்வொரு மொத்தமாக தான் இருக்கிறாங்க ஒருத்தரும் அது மாதிரி கண்டெம் கிரிமினல் கண்டெம் எடுக்கிற மாதிரி தெரியல இதையே கன்வெர்ட் பண்ணலாம் சிவில் கண்டெம்யே அவங்க நினச்சிருந்தா இத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறாங்க இத்தனை பேர் செஞ்சுருக்காங்க அதனால் வி ஆர் கன்வெர்டிங் தி சிவில் கண்டெம்டிங் டு கிரிமினல் கண்டெம்ட்டு செஞ்சுருக்கலாம் அதையும் செய்யல அவங்க அதாவது நீதிமன்றம் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து கேள்வி கேட்குது பதில் இல்லை யார் உள்ளே வர்றதுக்கு அனுமதிச்சது பதில் சொல்லுங்கன்னு கேட்குது ஒருத்தரும் சொல்ல அந்த நேரத்தில் இவங்க கிரிமினலாக மாற்றிரு மாற்றிருக்கலாம் மாற்றலை சரி இவங்களே ஒரு டிசைட் பண்ணுறாங்க யார் யார் கமிஷனரு ஜேசி அந்த டிசி இன்னொருத்தர் நாலு பேரையும் இவங்க வந்து பை நேமில் இவங்க தே ஹவ் கமிட்டட் ஏ மிஸ்டேக் அண்டு தே ஆர் அலோவிங் தேர் ஃபோர்ஸ் டு என்டர் இன் டு த போர் அவங்க வந்து இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அவங்களுடைய படையை வந்து உள்ளே அனுப்பினது தவறு அதனால இவங்க தே ஆர் அட்ராக்டிங் கன்டெம்ட் இவங்க மேலே ப்ரொசீடிங்ஸ் எடுங்கன்னு ஒரு பண்ணுறாங்க ஒரு தீர்ப்பு கமிஷனரு ஜாயிண்ட் கமிஷனரு டெப்டி கமிஷனர் டெப்டி கமிஷனரு இன்னொருத்தர் ஐசன் கமிஷனர் அந்த ஆமா ஐஏசி டிசி அந்த கமிஷனர் வரலையே போய் இறங்க டிஜ்பிக்குலாம் போகல டிஜிபிக்கு தெரியாமலே நடந்த மாதிரி எம்மா ドラமான்ன நீங்க பாத்துங்க நீ நீதிமன்றத்துல சரி ரைட் இவங்க பண்ணிட்டாங்க இப்போ யார் மேல கண்டம்ப்ட் எடுத்து யாரை தண்டிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள ஒரு பார்ட்டியா சேத்து ஆர்டர் பாஸ் பண்ணாதான் அந்த ஆர்டர் நிக்கும் இது எல்லா வழக்கறிஞர்களுக்கும் கொஞ்சம் கற்றறிந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும் சர்ச்சி தெரியாம இருக்குமா நீங்களே நினைச்சு பாருங்க அப்ப நீதிபதிகளுக்கும் அவங்கள சேர்க்காம நம்ம ஒரு ஆர்டர் பாஸ் பண்றோமே இந்த ஆர்டர் வந்து அல்ல அப்படின்னு ஆயிடுமே அப்படிங்கிற முன்னறிவிப்பும் முன்னறிவும் சிந்தனையும் இல்லாத ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க நான் ஏன் அந்த முன்னறிவிப்பு அல்லது முன்னறிவு இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் என் மேலே கன்டெம்ட்டு வந்தாலும் வரட்டுங்கிறது தான் நான் அதை குறிப்பிடுறேன் பீயிங் ஏ ஹெச் ஹியரிங் த கேஸ் நோயிங் த பர்சன் ஹூ ஆர் ஆல் இன்ஃபா இன்வால்வுட் இன் திஸ் கேஸ் ஷுட் பி அஸ் ஒன் ஆஃப் த பார்ட்டி ஆஃப் திஸ் கேஸ் ஆஃப் த கண்டெம்ட் இப்போ இதில் இந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் டிசி டேசி யாருக்குமே அவங்க வந்து யாருமே பார்ட்டியாக இல்லை பார்ட்டியாக இல்லாமல் எப்படி அவங்க மேலே சார்ஜ் பண்ண போடுறாங்க இவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்போவே தெரியும் இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு எங்களுக்கு உடனே அவங்க என்ன பண்ணாங்க இட் இஸ் த சான்ஸ் ஃபார் தெம் யாருக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு அவங்க ஒன்று சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போன உடனே ஏயா பார்ட்டியை சேர்க்காமலே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அவன் மேலே கண்டம் எடுக்க முடியுமா நீ காஷ் பண்ணுறான் எவ்வளோ கேவலமா இல்லையா அது முடிஞ்சு போச்சுங்கிறது சாதாரண மக்கள் சிந்திக்கிறது அப்புறம் எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த சஜ்ஜுகளுக்கு

இயக் இல்லையெனில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகளும் உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கண்ணியத்தையும் மாண்பையும் காப்பாற்ற தங்கள் பதவியை உடனே ராஜினாமா செய்ய வேண்டும்

பண்ணி பேக் டு பெவிலியன் திரும்பி அதே நீதிமன்றத்தில் நீங்க மீண்டும் விசாரணை செய்யுங்க பிறகு வேறொரு வழக்கை விசாரிக்கிறதுக்கு இந்த நீதிபதிகளுக்கு தகுதி இருக்கா உனக்கு என்ன இந்த நீதிமன்றத்தில் நடத்தணும்னே நடத்தி தீர்ப்பு சொல்லி அவன் குவாஷ் பண்ணி திருப்பி அனுப்புறத இத கேட்டுக்கிட்டு மறுபடியும் நான் நீதிபதியா தான் இருப்பேன் உட்கார்ந்து இருந்த வரலாறு தான் அது சரி இங்கே வந்த பிறகு மீண்டும் அவங்கள பார்ட்டியாக சேர்த்து வேற ஜட்ஜஸ்ஸு பானுமதியம்மா இன்னொருத்தவங்க எல்லாரும் ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் ஹலிபுல்லா ரெண்டு பேருமே அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போனாங்க அவங்க முன்னிலையில் அதை விசாரணை நடக்குது நீண்ட விசாரணை அதில் நானும் அஃப்டேவிட்லாம் ஃபைல் பண்ணுறேன் ஆனால் ஆர் த கா கமிஷனர் ஆஃப் கோர்ட்டு டோன்ட் ஃபைல் இன் அஃப்டேவிட் அப்படிங்கிற யார் அவர் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிட்டு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஐயோ ஃபைல்டுங்கிறதே சொல்லியிருக்கேன் எதுக்கு அதை சொல்ல வர்றேன்னு சொன்னா ஒரு நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மூணு பேர் உட்கார்ந்து தலைமை நீதிபதியோட ரெண்டு பேரும் மொத்தம் மூணு பேர் உட்காந்து ஒரு ஆர்டரை போடுறாங்க அதுக்கு மேலே ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிற பெஞ்சு ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது இப்போ இவங்க கிரிமினல் கண்டம்டா மாற்ற முடியாது என்ன ஏற்கனவே ஆயிருக்கோ அது தான் விசாரணை நடத்த முடியும் இப்போ இந்த நாலு பேரையும் கூப்பிட்டு நீ வா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டால் அவங்களும் இவங்க தான் எங்களை உள்ள போ சொன்னாங்க நாங்க வந்து அடிச்சோம்னு சொல்லல அப்பதான் ஒரு ஆமா ஒருத்தர் மட்டும் சொன்னார் வந்தது உண்மை யாருமே இல்லைன்னு சொல்றாங்க இவர் மட்டும் தான் வந்தது உண்மை அடித்தது உண்மை எல்லாம் உண்மை ஆனால் எங்களுக்கு உயர் அதிகாரிகள் சொன்னாங்க நாங்கள் செஞ்சோம் யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொன்னார்னே அவர் சொல்றாரு சொன்னது வந்து ஐஸ்டன் கமிஷனரா சிட்டி கமிஷனர் டிசி 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 சாரங்கன் சாரங்கன்னா ஒரு மேம் எனக்கு சரி அப்போ சாரங்கன் டிசியாக இருந்திருக்கிறாரு

இதுக்கு இடையில வேற ஒன்று நடக்குது நீங்க அதுதான் இன்னும் ரொம்ப இவங்க அப்பீல் போறாங்கல்ல இதுல ஒரே குழப்பமா இருக்கு இந்த ஆர்டர் இஸ் நாட் அப் டு ஸ்டாண்டர்ட் அவங்க நாங்கள் ஒரு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தர் அது சொல்லிருப்போம் என் நூல்ல அவர் வர்றாரு அட்வொகேட் கமிஷனரா அவரு எல்லாரையும் விசாரிச்சுக்கணும்ல அவர் படி வந்தார் இந்த மாதிரி இந்த இடத்துல சந்திக்கிறேங்கிறது மட்டும் எங்களுக்கு செய்தி நானும் போயிருந்தேன் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் நான் தான் முதல்ல இருந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு டெய்லி இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமே போனால் யாரையுமே அவர் கேட்கல அப்படியே வந்தார் என்ன எல்லாம் கேட்க முடியாது ரைட்டு ஓகே ஆல் ரைட் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமில் போந்தால் அப்படியே போயிட்டார் என்ன அடிப்பட்ட காயத்தோடு நிற்கிறான்ல கட்டு கட்டிக்கிட்டு அவனையாக கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு அப்போ அது ஒரு கண்டுப்பான விஷயம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப டெக்னிக்காக அவரை கொண்டுகிட்டு போய் வீடியோ எல்லாம் மா மாடிஃபை பண்ணி இவங்கயே மாடிஃபை பண்ணி தான் கொடுத்தாங்க கோர்ட்டில் யாரு பெஞ்சு செகண்ட் ரெண்டாவது நடக்குது பாருங்க இவங்க ஹலிஃபுல்லாவும் பானுமதி மேடமும் இருக்காங்களே அந்த பெஞ்சில் கூட இவங்க அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணி ஆட் பண்ணி மேரிப்புல பண்ணி கொண்டாந்து சப்மிட் பண்ணுறாங்க அதை அவங்களுக்கு தெரிஞ்சிருது ஆர்டர்லேயே இருக்குது ஜட்ஜ்மெண்ட்லேயே இதை வந்து மாடிஃபை பண்ணி டெலிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குது இப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன அந்த கேள்விக்கு இல்லை யார் உங்களை அனுப்புனது அந்த கேள்விக்கு இல்லை ஏன் செய்ய வேண்டிய சூழல் வந்தது கேள்விக்கு இல்லை நீதிமன்றத்தில் இருக்கிற வரலையும் இது உச்ச நீதிமன்றம் போன உடனே அவர் வர்றார் பாருங்க இதுக்குள்ள ஒரு கால இடைவெளி கிடைச்சிருது யாருக்கு போலீஸுக்கு சில டாக்குமெண்ட்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்கள ஒரு கால இடைவெளி கிடைக்கும் இப்போ வழக்கறிஞர்கள் என்ன அதில் வந்து பார்ட்டியாகவே கிடையாது நீங்கள் அடி வாங்கின நீங்கள் யாரும் பார்ட்டி யாரும் பார்ட்டியை எங்களையும் சேர்க்கல ஏன்னா ரிஜிஸ்டாரே சுயமோட்டா கண்டெம்ட் அதுக்கு பேர் இவங்களே கண்டெம்ட் எடுத்து இவங்களே கேஸ் நடத்தி இவங்களே தீர்ப்பு சொல்லிக்கிறது

இவங்க அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிடுறாங்க அத்தாரிட்டிஸ் அதான் இவங்க சொல்றேன் இவங்க என்ன செய்தி சொன்னாங்க அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது பெஞ்சு தான் முதல்ல அவங்க கொடுக்குற ரெண்டு பேரும் உயர் உயர்நீதி உச்ச நீதிமன்றம் போறாங்க அது மேலே தானே அவர் அட்வைட் கமிஷனர் வர்றாரு அதுக்கும் பிறகுல வர்றாங்க பானுமதி பெஞ்ச் உட்காரத்துக்கு முன்னாடி அலிஃபுல்லா பெஞ்ச் உட்காரத்துக்கு முன்னாடி நடக்கிறதை நான் சொல்றேன் அவங்கள்ட்ட போய் அந்த ஜஜ்மெண்ட்டு கோஷ் ஆகி வரும்பொழுது தான் அந்த ஜஜ்மெண்ட்டில் இருக்கு இந்த போராட்டம் நடத்தின வழக்கறிஞர்களில் ஒரு பத்து இருபது பேர் பத்து பேர் அவங்க சொல்கிறது ஒரு விண்ணப்பம் எழுதி முதலமைச்சருக்கு கொடுத்த மாதிரியும் இந்த முதலமைச்சர் வந்து அது கமிஷனருக்கு ஃபார்வேர்ட் பண்ண மாதிரியும் அந்த ஃபார்வேர்ட் பண்ணதால் அவங்கள இது பண்ணுறதுக்காக நாங்கள் நுழைய வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கார்டை காமிக்கிறாங்க அவருக்கு அதை அவர் அங்கே கொடுத்துட்றாரு இல்லை நீங்கள் இதில் சொல்லியிருந்தீங்க இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் எல்டிடி சம்மந்தப்படுத்தி இந்த சட்டமன்றத்துக்குள்ளார இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக ஒரு ஒழுங்கை வந்து சீர்கேடு செய்வதற்காக திட்டமிட்டப்படுப்பதாக முன்கூட்டியே ஒரு தேதியிட்டு முதலமைச்சருக்கு கடிதம் போனதாகவும் அதன் பேர்ல தான் இந்த சம்பவத்துக்கான தொடக்கம் வந்ததாகவும் ஒரு இடத்துல இதை நான் சொல்லல அட்வைட் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது அதெல்லாம் சொல்ல வராது சொல்லுங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததாகவும் அவங்க பேர் எல்லாம் ஆகும் அமைச்சர் இருக்கு முதலமைச்சர் இருக்குது பிப்ரவரினாக்கா ஜனவரி முன்னாடியே இந்த நிகழ்ச்சி பத்தாம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடக்குதுல அதுக்கு முன்னாடியே கொடுத்ததாகவும் பத்து நாளைக்கு முன்னாடியே அல்லது முன்னாடியே ஏதோ ஒரு தேதியில கொடுத்ததாகவும் அதான் ஒரு கமிஷனருக்கு ஃபார்வேர்ட் பண்ணதாகவும் கமிஷனர் அதுக்கு மேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கிறாங்க இதான் கமிஷ அவர்கிட்ட அட்வொகேட் கமிஷனர்கிட்ட காட்டுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு அட்வொகேட் ஆமாம் சுப்ரீம் கோர்ட்டை அட்வொகேட் கமிஷன்கிட்ட காட்டினோன்னே அவர் அதை அப்படியே அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு என்னை இனிமேல் இந்த விஷயத்தில் அனுப்பி எனக்கு நான் இது விலகி கொள்கிறேன்ட்டார் அவருக்கு தெரியுது இவனை மேனிப்புலேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு

சம்பவம் நடந்த இன்னைக்கு மாலையில மாலையில பண்ணாங்கன்னு சொல்றல சொல்லும் போதே அதை சொல்லி இருக்க சொல்லி இருக்கலாம் அந்த ஆர்டர்லயே கொண்டு வந்து இருக்கலாம் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க ரீசன் சொல்லி இருந்தீங்கன்னா அதுல உண்மை தன்மை இருக்குன்னு எடுத்துக்கலாம் சரி அதுவே இல்ல அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து டிவிஷன் பெஞ்ச் கேஸ் நடக்குது அது ஒரு வாரம் பத்து நாள் நடந்துட்டு இருக்கு அதுலயாவது நீங்க சொல்லி இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்தாங்க பெட்டிஷன் வந்துச்சு ஆண்ட பெட்டிஷன் வந்தது முதலமைச்சர் வந்து கமிஷனருக்கு அனுப்பினாரு துரு ப்ராப்பர் சேனல் வழி வழியாக துரு ப்ராப்பர் சேனல்ல அவர் டிஜிபி கொடுத்து டிஜிபி கமிஷனர் கொடுத்து இப்படி வந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு அதுலயாவது நீங்க கொண்டாந்து ஒரு அப்டவில் ஒரு அப்டவில் போட்டுக்கலாமே அதுல ஒரு பிடிஷன் போட்டுக்கலாமே போடல அப்போ இந்த இது மேல ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா இந்த கடிதம் கொடுத்ததாகவும் அதுக்கு மேல அவங்க நடவடிக்கை எடுத்ததாகவும் முதல் தீர்ப்புலயும் இல்ல ரெண்டாவது தீர்ப்புலையும் இல்ல இரண்டாவது தீர்ப்புக்கு உச்ச நீதிமன்றம் போன பிறகு அது வருதுன்னா இந்த காலக்கெடுவில் அவங்க அவங்களுக்கு வேண்டிய சாதகமாக டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகிக்க இடம் இருக்கிறது அந்த கடிதத்தினுடைய பிரதியும் யாருக்கும் கொடுக்கல தீர்ப்புலையும் சொல்லல யாரு அந்த கடிதத்தில் கையெழுத்துட்டு இருக்கிறார்கள் இன்னை வரலையும் தெரியாது இன்னை வரலையும் தெரியாது அதாவது ஈழ தமிழர்களுக்காக வேண்டி விடுதலை நீங்க தமிழர்கள் தமிழர்கள் சொன்னா

இத படிச்ச பிறகுதான் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொன்பது இந்த உள்துறை செயலாளர் இருக்கார்ல செயலாளருக்கு இந்த செய்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது அப்படின்னு அதனால தான் அவங்க வந்து யூட்டர் அடிச்சு கம்பன்சேஷன் இதெல்லாம் எழுதுறாங்க ஆனா இந்த கடிதத்தை பத்தி அவங்க ரெஃபர் பண்ணல அந்த டிவிஷன் பெஞ்ச் நடக்கிறதுலயும் ரெஃபர் பண்ணல ரெண்டு வந்தோம் சொல்லிருக்கலாம் திரு ரெண்டு திருப்பிலும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்றாங்க அவங்க திருப்பி அனுப்பி அதை கோஷ் பண்ணிட்டு நீங்க மீண்டும் சொன்ன பிறகு இந்த விசாரணை நடக்கிறதுல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த கமிஷனர் இந்த மூணு நாலு பேர் இங்க ஒரு அபிடவிட் அந்த இத்தனாந்தேதி பிட்டிஷன் எங்களுக்கு வந்துச்சு என்னென்ன பேர் அதில் கையெழுத்து போட்டுருக்காங்க

அப்படின்னு கேட்குறான் கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதில் இல்லை அப்போ தீர்ப்பு என்ன எழுதுறாங்க ஹலிஃபுல்லான்னு சொன்னால் இவங்க தெரிஞ்சு தான் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அதனால் இந்த நாலு பேர் மேலேயும் நடவடிக்கை எடுன்னு போட்டாங்க தீர்ப்பு சரிங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நீங்க தீர்ப்பு சரி நாலு பேர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதெல்லாம் ரைட்டு யார் எடுக்கணும் தமிழ்நாடு அரசு எடுக்கணும் என்ன காலக்கெடு சொல்லணும் இல்லையா நீங்கள் அங்கேயும் வந்து நம்ம ஒரு ஃபெயிலியர் ஆகிடுறோம் அந்த தீர்ப்புலேயும் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அல்லது ஒன் வீக் சொல்லணும் அல்லது ஃபஸ்ட்டு லெட் தம் பி சஸ்பெண்டட் அப்படின்னு ஒரு இன்ட்ரி ஆர்டரை கொடுக்கணும் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்க கொடுத்து எண்ணூறு பக்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த எண்ணூறு பக்கத்துலேயும் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இத்தனை காலக்கெடுக்குள்ளே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்ருக்குன்னா இல்லை அவங்க மேலே துறை நடவடிக்கை எடுங்க தே ஆர் வாலண்டியரியர்லி இன்வால்வ் இன் ஷிஷ அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க செல்போன் ரெக்கார்டு அது இதெல்லாம் இந்த செ இருந்திருக்காங்க இந்த இடத்துல இருந்திருக்காங்க அதெல்லாம் டீடைல்லா சொல்லிட்டு வர்றாங்க நீங்க என்னதான் சொல்லியாங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே தவிர துறை நடவடிக்கை எடுக்கணுமா அல்லது இவங்க மேல கிரிமினல் கண்டெம்ட் எடுக்கணுமா அடிச்சு ரத்த காயம் உருவாக்கி வரதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு அனலைஸ் பண்ணுமா இல்லையா அந்த தீர்ப்பில் இல்லை நானும் கண்ணை விளக்க விட்டுக்கிட்டு படித்தேன் ஒரு இடத்துலையும் கிடையாது ஆனால் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னா வருது அதுதான் இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்குது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே கொடுத்துட்டு ஏன்னா அவருடைய கமிஷனருடைய ரிப்போர்ட் இருக்குல்ல பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் ஒன்லி த மேடா திஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதனால் ஸ்டே ஹஸ் பின் டிஸ்கஸ் த மேட்டர் கம்ஸ் அப்படின்னு கமிஷனருடைய யாருக்கும் இல்லையே இது ரிஜிஸ்ட்ரார் மட்டும் தான் தெரியும் அசோசியேஷன் அதுல வந்து பார்ட்டி இல்ல அட்வொகேட்ஸ் பார்ட்டி கிடையாது அடிவாட்டம் எவனும் கிடையாது அதுல அப்படியே இதெல்லாம் ஒரு டிராமா ரிஜிஸ்ட்ரார் பார்ட்டி போலீஸ் ஒரு பார்ட்டி ரிஜிஸ்ட்ரார் பார்ட்டி தான் நம்ம முதல் ஜட்ஜ்மெண்ட்லேயும் தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட்லேயும் தெரிஞ்சு போச்சு மூணாவது ஜட்ஜ்மெண்ட்டில் எடுன்னு சொன்னால் அங்கேயும் ஒன்றும் பெருசாக வலிவா இல்லை அதில் இதை கொண்டு போனோன்னா அவன் சரி ஸ்டே இன்றை வரையிலையும் ஸ்டெய்லர் ம் சரி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கேள்வி நம்ம அங்கே சொல்லுங்கள் என்னன்னா அதை படிச்சுட்டு வந்ததில் எனக்கு ஒரு இது நீங்கள் கேட்குறீங்க ஒரு இடத்துல நீதிமன்றம் அங்க வந்து ஒரு விஷயத்த தக்க வச்சுக்க தவறி விட்டதா அல்லது தவறிவிட்டதான்னு சொல்லி சொல்றீங்க சொல்ல வர விஷயம் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக சிதறி கடந்த அந்த கற்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துடைய பொறுப்பு அது அந்த வஜ்ரா வாகனத்துலேருந்து கொண்டு வந்து கற்களை இறக்கி எடுத்து அடிச்சது அதை வந்து ஏன் தக்க வச்சுக்கலாம் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துகிறதுக்கு அந்த கல்லு எல்லாம் போட்டு அனுமதித்தது யார் அந்த கேட்கிங் அது ஒரு அந்த இடத்துல சிதறி கிடந்த ஒரு ஆவணம் நீதிமன்றத்துக்குள்ளே அடித்து ஓட்டவுஸ் இருக்குது எல்லாம் இருக்குது அதை அங்கேருந்து தடயங்களை அழிப்பதற்கு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பண்ணிக்கிட்டு அது எப்படி நடந்தது என்ன சொல்ல வரீங்க அதில் நாங்கள் நைன்டீன் இரவு நாங்கள் தானே இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம் தெரியுது எங்களுக்கு எல்லாம் இருக்குன்ட்டு அப்புறம் ஒரு வாரம் யாருக்கும் உள்ள அனுமதி இல்லை கோர்ட் நாங்களாம் அங்கே தான் வந்துட்டு உள்ள உள்ள யாருக்கும் அனுமதி இல்லை போலீஸு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க சுற்றி அனுமதி இல்லை அதுக்கு பிறகு இந்த கற்களை ஒரு கல் அங்கே இல்லை யார் எடுத்தது

கல்வீசி தாக்கினார்கள் யார் இதை கிளீன் பண்ண சொன்னது அதான் அட்லீஸ்ட் க்ளீன் பண்ண ஸ்டோனியாவது ஒரு இடத்துல கொட்டி இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல பின்னாடி நீதிமன்றத்துக்கு ஏதாவது கிரிமினல் கேசஸ் வரும் பொழுது பயன்படும் சொல்லி நாங்கள் மெட்டீரியலா சான்று பொருளா வச்சிருக்கிறோம் அப்படின்னாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல அதுவும் கிடையாது அப்போ கற்கள் இருந்தது வீசப்பட்டது அது இங்க இடத்துல இருந்தது அது உண்மை பதிவும் இல்லை வீசப்பட்டது அடி வாங்கினது ரத்தம் வந்தது எல்லாம் உண்மை ஆனால் கல் எங்க அதாங்க தெரியல அதுதாங்க எங்கேயுமே பதிவாகல இப்போ நீங்க நீதி எங்க போய் தேடுவீங்க அதான் நீதியை தேடிங்க அதுக்குதான் அந்த தேடிங்கிற அந்த தலைப்பே கொடுத்தது அதுக்காக நீங்க வந்து ஒரு உங்களை நம்பி தான் இந்த நாடு இருக்குது நீதிமன்றத்தை நம்பி தான் ஒரு நாடு இருக்குது ஆனால் நீதிமன்றமே வழுவி ஒரு செய்ய வேண்டியதை மறந்து அல்லது செய்ய மனமில்லாமல் விலகி நீங்கள் ஒரு தீர்ப்பை எழுதுறது என்பது யாருக்கு பயன் தரணும் அப்படின்னா எவன் குற்றம் செஞ்சானோ அவனுக்கு பயன் தரும் சரி இப்போது இந்த நாலு பேரில் கிட்டத்தட்ட எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஸ்வநாதன் மட்டும் இருக்கிறார் விஸ்வநாதன் கூட ரிட்டையர்டு ஆமாம் வென்று ஒருத்தர் தான் இருக்கிறார் சரி அவரும் ரிட்டையர் ஆகிறவரில இந்த கேஸ் வராது இந்த கேஸை கொண்டுட்டு வர வேண்டியது யாருஸ்டர் அவருக்கு என்ன தலையெழுத்து அதுக்கு வழக்க உச்ச நீதிமன்றம் போய் நடத்தணும்னு சொல்லி தேவையில்லை அது அப்படியே கிடக்கும் அப்புறம் நீதி எங்க போய் தேடுவீங்க பாதிக்கப்பட்ட வழக்கர்கள் அடிவாங்க நாங்கள் போய் இன்வால்வ் ஆக முடியாது நாங்க தான் பார்ட்டியே கிடையாது வழக்கு தான் இது அப்போ எங்கேயோ பல செய்திகள் வந்து யாராலேயோ இது தூண்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு இலங்கை தமிழர்களுக்காக ஆதரவு சொல்லி போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கறதுல எனக்கு எந்த அறுபட்ட கருத்துமே கிடையாது நீங்க சேர்த்து சிந்திக்கணும் ஒரு பொருளை வச்சு சிந்திக்க முடியாது அதனுடைய காலம் அந்த காலம் எந்த காலத்துல அந்த போராட்டம் நடக்குது யாரால் நடத்தப்படுகிறது யார் வந்து ஃபோர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்டை எப்படி எடுத்து இதை தகர்த்தா தான் இந்தியாவில் தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான ஒருத்தரும் பேசலைங்கிறது சொல்ல முடியும் இல்லைன்னா அன்னை வரலைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உலக அளவில் பார்த்துக்கிட்டு இருந்த செய்தி அது அதை நீங்கள் முறியடிக்கணும் அதை செய்யணும்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி எல்லோரையும் அடித்தேன் சரி அடித்தவன் பிற இப்போ அடி வாங்குறதுலாம் சரியாக போச்சு

என்ன அடித்ததுக்கு என்னை வந்து நீதிமன்றத்தில் உச்ச நீ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய வாதில் முன் வாசல்ல நின்னு அவங்க அறையில என்ன அடி வாங்குனவனா பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு சட்ஜ்ஜி இன்னொரு மூத்த வழக்கறிஞர் இப்படி காயப்பட்ட எனக்கு வந்து நீ முப்பத்தையாயிரம் ரூபா கொடுக்கறேன் நான் எழுபதுனாயர ரூபா கொடுக்குறேன் நான் காயப்படுத்திரட்டுமா நீதிமன்றம் ஒத்துக்குமாத அல்லது அடிச்சுக்கிட்டு இருக்கிற கும்பல்ல நான் உள்ள போயிட்டா அதனால இவனுக்கு அடி விழுந்துருச்சு இட் இஸ் ஒன்லி சர்க்கம்சென்ஷியல் இன்ஜூரி நாட் இன்டென்ஷனலி காசிங் இன்ஜூரின்னு நீங்க சொல்றதுக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதினுடைய அறையிலயா நீங்க சொல்ல முடியும் இது ரெக்கார்டட் அந்த தீர்ப்புலயே செகண்ட் ஹலிஃபுல்லா எழுதுற தீர்ப்புல தேகம் என்டட் அப் டு steps of chief justice சீஃப் ஜஸ்டிஸ்ல எழுதுறாரு முன்பாகவே நடந்தது நடந்ததுங்கிறாரு அப்போ நீங்க எனக்கு என்ன இழப்பீடு 35 ரூபா கொடுக்குறேன் 70000 எழுபதாயரூவா கொடுக்குறேன் ரெடி டு அதான் நான் ஜட்ஜிக்கிட்டே சொன்னேன் முருகேசன் ஜட்ஜு தான் அவருக்கு இன்சார்ஜ் கொடுக்குறதுக்கு டி முருகேசன் வாங்கிக்கிங்க உங்களை உங்களுக்கு ஒன்றும் எப்படியும் எப்படி நான் முடியாதுங்க நான் வேணா பேசி தௌசண்ட் தான் ஏன் உங்களுக்கு அந்த கோபம் அந்த இது என்னை அடிக்கிறது முடியாது வாங்க இல்லை இல்லை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி போய் சொல்லி நீதி இப்படி நீங்கள் செய்யுங்கன்னு ஒரு காம்ப்ரமைஸ் பேசினவுனே இங்கேருந்து வந்து எவனோ ஒருத்தன் என்னை அடிக்கிறான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னா என்னை விட தன்மானம் இழந்தவன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது நான் எதுக்கு வாழணும் அதுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு சிந்தனை எங்கள் மனசுக்குள்ளே பொழுது நீங்கள் முப்பத்தாயிரம் கொடுக்குறது என்ன இட்ஸ் வெரி சிம்பிள் மேட்டர் ஐ வில் பி செவன்டி தௌசண்ட் நான் அடிக்கட்டுமா ஒத்துக்கிறீங்களா அல்லது கேஸ் போடாமல் முட்ருவீங்களா